பூபதி, நீ இங்கே இரு, நான் உள்ளே போயிட்டு வரேன். டிரைவர் சார், யார் வந்திருக்கா? மைனர் சீதாராம். சீதாராமனா? சரி, எனக்கு ஒரு உபாரம் செய்வியா? சரி. உங்க இஷ்டம் போல சார். மயிலே மயிலேன்னா இறகு போடாது. மரியாதையா சொல்ல முடியுமா முடியாதா? அதேதான் நானும் சொல்றேன். மரியாதையா வெளியில போறியா போலீஸ் கூப்பிடட்டுமா? போலீஸ் போலீசார் வர்ற வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதா அபிப்பிராயம் இல்ல. அதுக்கு நானும் துணிஞ்சுதான் இருக்கிறேன். பாலுமொழியார் மனைவி நீங்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் கையில் பச்சை குத்தி இருக்கும் பிஎல் என்ற இதே எழுத்துக்களை பேங்கில் கொலை செய்யப்பட்ட பிரேதத்தின் கையிலும் பார்த்தேன். அன்று ஜமீன்தார் வீட்டில் நகைப்பட்டியை திருடிய லீலாவதி நீங்கள் தானே? என்ன? பயப்படாதீங்க. கல்யாணம் ஆகாதவர்கள் என்று சுந்தரமொழியாரை ஏமாற்றி அவர் சொத்தை பாழாக்கியது போதும். கொஞ்ச காலம் சர்க்கார் ஆதரவிலும் இருங்கள். சீனு சார், போலீஸுக்கு ஃபோன் செய்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் இந்த அம்மாளை ஹேண்ட் ஓவர் செய்துவிடு. ஜாக்கிரதை. தேங்க்யூ மேடம். சீதாராம கூட போயிருக்காரு. சீதாராம கூடவா? அவன் அட்ரஸ் எல்லாம் யாரும் தெரியும். வாங்க. சரி, முதல்ல நம்ம போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். சரி. உண்மையை சொல்றியா? எடுத்த சொல்றேன். ஏய், அவுத்துறா கட்ட. சீதாராமா, உண்மையை மறைத்து இந்த சித்திரவதை அனுபவிப்பதில் எனக்கு என்ன பலன் என்பதை யோசித்துப்பா. பல வகையிலும் படுகுழியில் விழுந்த பாவி நான். எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை. என்னை காப்பாற்றக்கூடிய மக்கள் இல்லை. பரிதாபம் காட்டக்கூடிய பந்துமித்திரரும் இல்லை. சீதாராமா, நீதான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். வேறொன்றும் வேண்டாம். சீதாராமா, என்னை கொன்றுவிடு. என்னை கொன்றுவிடப்பா, அதுவே போதும். அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்து உன்னை இங்க வச்சிருக்கேன்? உன்னால ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியிருக்குதே. அதுக்கு முன்னால உன்னை எப்படி நான் கொள்றது? அது அப்புறம் செய்யறேன். எங்க இருக்கு சொல்லிடு. நகைப்பெட்டி எங்க இருக்கு சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. டேய் குண்டடா, சுட்டுக்கோல. குளத்துல அவளுடைய கண்ணு, பொசுக்கவளுடைய கண்ணு. சுட்டுக்கோலால் என் கண்களை சுட்டு விடுவதா? சுட வேண்டும். இதுதான் தாயில்லாத தன் பெண்ணை தவிக்க செய்த தந்தைக்கு தகுந்த சிக்ஷை. இதுதான் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். போதி அழகை கண்டு மலைத்து என் புத்தியை கெடுத்த இந்த பாப கண்களை சுட்டு விடுங்கள். என் கண்மணி பாப்பாவை காதகி உறவுகள் கன்னத்தில் அடித்த போது கலங்காது பார்த்த இந்த பாப கண்களை கொளுத்தி விடுங்கள். அன்பே உருவான என் அருமை மகள் கதறி கதறி கண்ணீர் விட்ட போது மோசமே உருவான வேசியின் பாசத்தில் மூழ்கி கிடக்க செய்த இந்த படுமோச கண்களை கொளுத்தி தள்ளுங்கள், கொளுத்தி தள்ளுங்கள். Hey!
304 விருந்தாளி எல்லாம் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போ. ஹரியா கோவிந்தன், நான் வரேன். ஓ, குட் ஈவினிங் சப் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங் மிஸ்டர் கோவிந்தன். மணி 5, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு சார். குற்றவாளி எங்க இருக்கான்? இப்படி உட்காருங்க. மோகனமொழியாருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கேன். அவர் வந்த உடனே கொலையாளியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். மோகனமொழியார் எதுக்கு சார் வரணும்? உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நாள் பேசாம இருந்தேன். மணி 5 அடிச்சதும் குற்றவாளியை ஹேண்ட் ஓவர் பண்ணல, நானே உள்ள நுழைஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன். வாரண்ட் என்னவோ ரெடியா இருக்கு. அதோ அவரே வந்துட்டாரே. நமஸ்காரம் மிஸ்டர் மோகனமொழியார். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். வாங்க. குட் ஈவினிங் மிஸ்டர் மோகனமொழியார். ஜெய்ஹிந்த். அடாடாடாடா, அபூர்வ காட்சி ஐயா. பாம்பும் கீரியும் பக்கத்துல பக்கத்துல இருந்துகிட்டு வரவேற்பு கொடுக்கறது. என்ன மிஸ்டர் கோவிந்தன், மணி 5, கொலையாளி எங்க? 5க்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். ஓஹோ, மிஸ்டர் மோகலியார் கண்டுபிடிச்சு திரைக்கு பின்னால வச்சிருக்கிறது. 5 அடிச்சதும் டிராமாவில் வேஷம் வர மாதிரி வருவாங்க. இந்த கேஸில் ஒரு அபூர்வ சம்பவம். போலீஸ் உத்தியோகஸ்தரும் துப்பறியும் கோவிந்தனும் ஒரே குற்றவாளியை கோர்ட்டு காட்டுறது, மாமாங்க மாதிரி. ஓஹோ, மணி 5. சரி வாங்க. கொலகார பாவியை முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். யார? கொலகார பாவியை எனக்கு? ஆமாம். ஆ, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். செய்யுங்க. பாருங்க. காணாம இங்க பாருங்க மிஸ்டர். எங்க? இங்க கண்ணாடி. கண்ணாடியில யா உருவம் தானே தெரியுது? அந்த உருவம் தான். எந்த உருவம்? கண்ணாடியில தெரியுது, அந்த உருவம் தான் கொலகார பாவி. என்னது? கொலகார பாவி கண்ணாடியில தெரியுது, அந்த உருவம் தான். மிஸ்டர் கோவிந்தன், விளையாடுறீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் சார், அதோ குற்றவாளி. டேய் நிறுத்து கோவிந்தன். இதனால என்ன விபரீத விளைய போகுதுன்னு தெரியாம பேசுறீங்க. மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஆமா, மாஜி பெரிய மனிதர் மோகனமொழியார் அவர்களே, பிராண நஷ்டம் செய்த மகாபாவிக்கு மான நஷ்டம் எந்த கோட்டலையா? நிறுத்துங்க. உம்மோட கூர்ம புத்தி எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துன்னு நான் பாக்குறேன். தூக்கு மேடை வரைக்கும். அதுதான் நடக்காத விஷயம். கோவிந்தன், இந்த கோமாளிக்கத்தை நான் ஒப்புக்கொள்ள தயாரா இல்லை. செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் எப்பொழுதும் தயாரா இருப்பதில்லை. அரசு செய்யும் பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன், வேண்டிய சாட்சியங்கள் கொடுக்கிறேன். அதையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் பிறகு பார்ப்போம். மிஸ்டர் மோகனமொழியார் சிறந்த அறிவாளி, என் புத்தி கூர்மையை மனமாற ஆமோதிப்பார். இப்படி உட்காருங்கள் முதலியார். Thank you.
மிஸ்டர் முதலியார், கொலை நடந்த அன்று தங்கள் கம்பெனியின் பின்புறமுள்ள பிரத்யேக வழியாக வந்து இந்த கொலையை செய்துவிட்டு அவ்வழியே வெளியே சென்று மறுபடியும் முன்புற வழியாக உள்ளே வந்து இந்த நாடகம் ஆடினீர். யார்? நான் பல சாட்சி. சாட்சி? தங்களுக்கு தெரியாமல் தங்கள் பூட்ஸின் அடியில் ஒட்டிக்கொண்டு தங்கள் செயலை காட்டிக் கொடுத்த கருப்பு மை தாங்கள் என் வீட்டில் வந்து சந்தித்த பொழுது தங்கள் பூட்ஸில் அதை தற்செயலாய் பார்த்தேன். ஆனால் அப்பொழுது சந்தேகமில்லை. பிறகு அதே சோடுகளை ஆபீஸில் கொலை நடந்த இடத்திலும் பின்புறமுள்ள படிகளிலும் வேறு சில இடங்களிலும் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பூட்ஸை போட்டோ எடுத்து சோடுகளை ஒப்பிட்டு பார்த்து ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். இதுதான் என் முதல் ஆதாரம். அது ஒரு பெரிய ஆதாரமா? கொலை நடந்த பிறகு அவ்விடமெல்லாம் அவர் சுற்றி இருக்கிறார். அவர் பின்புற வழி வந்ததாக ஒரு சமயம் கூட சொல்லவில்லை. படிகளிலும் நடமாட அவசியம் இல்லாத இடங்களிலும் அந்த பாதச்சுவடு இருக்கிறது. சரி, அது ஒண்ணு. அப்புறம் எந்த வாட்ச்மேன் உதவியை கொண்டு பின்புறமாக வந்து இந்த கொலையை செய்தீரோ அந்த கூர்கா வாட்ச்மேனை கண்டுபிடித்து அரெஸ்ட் செய்து வைத்திருக்கிறது. கூர்கா ஐ விட்னஸ் அண்ட் அப்ரூவர். கொலையை கண்ணால் பார்த்தவர், பணத்தை வாங்கிக் கொண்டு பதுங்கியவர், சதியில் சம்பந்தப்பட்டவர், வேட்டைக்காரர்களால் விரட்டப்பட்டு வேறு வழியின்றி உண்மையை ஒப்புக்கொண்டவர் கேஷியர் கோபாலசாமி நாயுடு. கோபாலசாமி நாயுடு அம்பிட்டுக்கிட்டானா? அகப்பட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, கொலை செய்தவர் நீர்தான் என்று உங்கள் பெயரையே எழுதி கொடுத்து என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டார். கோபாலசாமி நாயுடு, மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பாப்பாவை மாறுவேடம் பூண்டு கண்டுபிடித்து காரில் இருந்து நீங்கள் தள்ளியவளை காப்பாற்றி உங்களை பழிவாங்க பதைத்து நிற்கும் பூபதி, மிஸ்டர் பூபதி. நான் கொலை செய்ய வேண்டிய காரணம்? காரணம் வேற என்ன? பொருளாதார நெருக்கடி, பட்டாடோப வாழ்க்கையின் பலன், குதிரை பந்தயத்தின் முடிவு. உங்கள் நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ள கையில் நாணயம் இல்லை. கள்ளத்தனமாக கணக்குகள் எழுதி அயலார் பணத்தை உம்முடையதாக பாவித்து கணக்குகளில் புரட்சி செய்தீர். கள்ளத்தனத்தினின்றும் கொள்ளையடிக்க துணிந்தீர். தப்பு கையெழுத்து, தப்பு கணக்குகள் கணக்கில்லாமல் தயார் செய்தீர். பாலு முதலியார் நகையை பம்பாயில் விற்று பாழாக்கினீர். பார்த்தீர், கள்ளனானோம் கொள்ளைக்காரனானோம் கொலைகாரனானால் என்ன என்று கொலை செய்ய துணிந்தீர். சுந்தர முதலியாரை கொலை செய்துவிட்டு அவர் தம் இளைய மனைவியின் மோகத்தில் பணத்தை தாறுமாறாக கையாண்டு மோசம் செய்ததாக ரூபித்து பூபதி கோபாலசாமி இருவரையும் எப்படியாவது ஒழித்துவிட்டு பாப்பாவை பலவந்த விவாகம் செய்து கொண்டு பழைய பெரிய மனுஷனாக வாழ பிளான் போட்டீர். ஆனால் வெற்றி பெறவில்லை. சபாஷ், கோவிந்தனா கொக்கான்னு சும்மா சொன்னாங்க. அது இருக்கட்டும். அன்னைக்கு சுந்தரமுதலியார கொலை செய்தவனை கண்டுபிடிப்பது சாத்தியம் இல்லையா? நீங்களா? அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன். அப்படின்னா நீர் கொலை செய்தது சுந்தரமுதலியாரே அல்ல, பாலு முதலியாரே. பாலு முதலி? ஆம், சுந்தரமுதலியாரை சீதாராமன் வீட்டில் அடைத்து விட்டு அவர் உடைகளை அணிந்து கொண்டு வந்து தன் நகைப்பட்டியை தேடிக்கொண்டிருந்த பாலு முதலியாரே. அப்படின்னா சுந்தரமுதலியார் உயிரோடவா இருக்கிறார்? நன்றா இருக்கிறார். பார்க்க வேண்டுமா? இதோ மோகன் முதலியார். சுந்தர முதலியார், தொடாதீங்க, எட்டி நில்லுங்க. உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கே நான் யோக்கியது இல்லாதவன். நீங்க அமுதம், நான் விஷம். நீங்க தியாகி, பெரிய ரோஹி. சப் இன்ஸ்பெக்டர் சார், ஏன் தனித்து நிக்கிறீங்க? போடுங்க வேலை. டேய் குழந்தை பிள்ளை, கம் ஆன் அரஸ்ட் ஹிம். மோகன் முதலியார், மோகன் முதலியார். நீங்க பாலு முதலியார் சம்சாரம் தானே? ஆமா. சீதாராமன் உங்கள் குழந்தன் தானே? ஆமா. சீதாராமா, இவங்க உங்களுடைய அண்ணி தானே? குடும்பத்தை குட்டிச்சவராக்கிய கொலை தெய்வம், அண்ணனு கொடுத்த வாக்கு படிக்கு படி.
ஹலோ, ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கேஷுவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ். ஆ ஆ, நான் தான் எஸ் நகர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஒரு கேஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை அட்மிட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஏய் 202, இவங்களை ஆம்புலன்ஸில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. எஸ் சார். ஹரியா. மொழியாரியா நமஸ்காரங்க, வாங்க வெளியில் வந்து உட்காருங்க. ஒரு ரவுடி பையில ஒருத்தனை உள்ளே போனா நீங்கள் வாங்க வெளியில் காத்தாட. என்ன பண்ணுறது, சௌரியமாக தான் இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறது? என்னடா பண்ணுறங்க? வாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்றாரு, வாங்க போவோம். ஐயா பிடிச்ச பதவரன் வெளியில் எழுத்துனோடா. கிளம்புங்க. வாங்க அண்ணா, அண்ணா வாங்க, வாங்க அண்ணா. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம். தாய் இல்லாத பெண்ணை தனியா தவிக்கப்பட்டு வேடிக்கை பார்த்து இந்த மகாபாவியை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மிஸ்டர் முதலியார், நடந்ததை பத்தி பேசி புண்ணியம் இல்லை, அடுத்த நிகழ்ச்சி. மிஸ்டர் கோவிந்தன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமே அந்த பூபதி தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் பாப்பாவனுடைய இஷ்டம். அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்குவோம், ஜல்தி புறப்படுங்க. மிஸ்டர் ராமதாஸ், நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே முடியாது.